ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு சில வாரத்துக்கு அப்புறம் வந்து அக்கா திரும்பி வந்தாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு யாருக்குமே புரியலை. அதாவது எப்போதும் வந்து அக்கா வந்து கோபமாக இருந்தாலோ எதாக இருந்தாலுமே வந்து ஒரு மாதம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு வராமல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் வரும். இப்போ திடீர்னு வந்து இங்கே பணம் கேட்டுட்டு மாமாவோட பிஸ்னஸ்க்காக பணம் கேட்டாங்க. அதனால் வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து எவ்வளோ தான் நாங்களும் செய்கிறது, நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பிள்ளைங்களுக்கு செய்கிறோம், இப்போ எவ்வளோ தான் என்ன நாங்களும் பண்ணுறது, உனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கும் நாங்கள் ஏதாச்சும் இது பண்ணணுமா இல்லையா, வர வாடகை பணம் இதெல்லாம் உங்களுக்கே செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து அக்கா வந்து கோச்சிட்டு போயிட்டு நாங்களாம் பேசிகிட்டு தான் எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்தில் வந்து அம்மா தான் வந்து போயிட்டு சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அக்கா சண்டை போட்டுட்டு போய் ஒரே வாரத்திலே வந்து திரும்ப வந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, என்னடா இது எப்போதும் இது மாதிரி வராது, எப்போதும் வந்து இப்படி வர ஆள் கிடையாது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மாதம்னாச்சும் இது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் 7 வருஷமாக வந்து எங்களுக்கு இதான் நடந்துகிட்ருக்கு. எப்படியும் வந்து 1 வருஷத்துக்கு 2-3 சண்டைக்கு வரும், இப்படி போவோம், அப்படியே இருக்கும். ஆனால் வந்து இந்த தடவை ஏன் ஒரு வாரத்துலேயே வந்துடுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு. அக்கா வந்ததுலேருந்து எதுவுமே பேசலை, பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வந்துருந்துச்சு. அப்போ அந்த மாதம் மே மாதங்கிறதுனால ஸ்கூலு லீவாக தான் இருந்துச்சு, எதுவுமே புரியலை எங்களுக்கு. ஆனால் அம்மாவுக்கு மட்டும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ வந்து இங்கே நடந்திருக்கு, மாப்பிள்ளையோட எந்த ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டில் ஏதோ மாமியார் என்னமோ சொல்லியிருக்காங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து அக்கா வந்து எதுவும் முகமே சரியில்லை, எதுவும் பேசவும் மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அக்கா வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் இதில் இருக்காது, நீ எதையாச்சும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதம்மா, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அக்கா கேட்குற பணத்தை கொடுங்க அப்படின்னோடனே, என்னடா நீ நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம்னாச்சும் கொஞ்சம் மனசாச்சின்னு இருக்கா ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுன்னே, என்ன விஷயம் ஏன் அப்படின்னு வந்து திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறமானதுக்கு அப்புறம் என்ன, அப்பாவுக்கு இப்போ தான் வந்து ஆப்ரேஷனுக்காக வந்து ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கியிருந்தாங்க, அதையும் அப்பா ரிட்டைர்மெண்ட் படத்துலேருந்து தான் எடுத்து இது பண்ணோம். உங்கள் மாமா என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அவராக போய் எதுவும் முயற்சி பண்ணி எதுவுமே பண்ணுறது மாதிரி இல்லை, இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டு அந்த வீட்டையெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்து நம்ம வீட்லேயே இங்கேயே இருந்துட்டு ஒன்றை விரட்டி விட்டுறலான்னு அவர் என்ன நினைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் அக்கா அது மாதிரி சொல்லியிருக்கும் போல இருக்குது, அதனால தான் வந்து அம்மா அந்த மாதிரியெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வந்ததுடனே எனக்கு வந்து அது மாதிரி சொன்னோடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி ஓகே இது வந்து ஏதோ ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள இருந்துச்சு. அப்புறம் தான் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன், என்னம்மா நடந்த விஷயம் என்ன, எதாக இருந்தாலும் சொல்லு, ஏன்னா என்கிட்ட மறைக்காதம்மா அப்படின்னோடனே, இல்லைப்பா இது மாதிரி வந்து உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்த மறைக்கிற மாதிரி இல்லை, அவர் என்ன இப்போ உங்கள் அக்கா வந்து வந்தது காரணம் என்னென்னா, அங்கே அவங்களுக்குள்ள அந்த வீட்டை விற்றுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கான், அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அவங்க மாமியாரை வந்து அவங்க பொண்ணு வீட்டோட போயிட போகிறாங்களாம், பெங்களூரோட போக போகிறாங்களாம், இவர் வந்து பிள்ளைங்களை இங்கே படிக்க வச்சுட்டு இங்கேயே ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இங்கேயே மாமியார் வீட்டோடய நம்ம இருந்துருவோம், இந்த ஏரியாவில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது, அங்கெல்லாம் அந்தளவுக்கு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவளும் வந்து சரின்னு சொல்லிக்கிட்டு தான், இதனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கோவம் வந்தது. இப்போ அவனையும் மாப்பிள்ளையெல்லாம் இங்கே வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டா மேலே ஒரு வீடு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லுவாரு, கீழ் வீட்டில் நம்ம இருந்தாலும் மேல் வீட்டில் அவங்க இருக்கேன், இருந்தாலும் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒன்றா தான் சமைக்கிற மாதிரி இருக்கும், அவர் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டார், எல்லாமே குடும்ப செலவுலேருந்து நீ சம்பாரிச்சாந்து போடுற மாதிரி தான் இருக்கும், நீ இப்போ வேலைக்கு போயிட்டுருக்குது அப்படியே கொண்டாந்து வந்து குடும்பத்தில் அதுங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது பண்ணுறது இப்படி தான் ஆகும், அந்த நிலமை எனக்கு அடுத்தது வரப்போகுதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறோன்னா, ஏமா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கணும், அப்புறம் என்னப்பா பேச சொல்கிற சொல்லு, இதுக்கு மேலே என்னால் இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இதான் நடக்க போகுது அப்படின்னோடனே, சரி சரிம்மா நீங்கள் எதுவும் வந்து மனசை போட்டு இது பண்ணிக்காதீங்க, எது நடக்கணும் இருக்கோ நடக்கட்டும், அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள், அதுக்காக நீங்கள் வந்து வீணா அக்காட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்கம்மா அப்படின்னோடனே, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணலப்பா, எனக்கு தெரியாது நீ அவளை கொண்ட உங்கள் புருஷன் வீட்லேயே நீ விட்டுட்டு வந்துரு, எனக்கு அதுதான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னோடனே, இப்போ திடீர்னு அக்காவை போக சொன்னால் எப்படிம்மா போவோம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கிறது இல்லையாம்மா நீ அப்படின்னோடனே, எனக்கு அதை பற்றி ஒன்றும் எனக்கு இப்போதைக்கு எதுவும் நான் சொல்கிற மாதிரி நிலமையில இல்லைப்பா, எதாக இருந்தாலும் வந்து
நீ அவகிட்ட பேசிக்க, அவ சொன்னது உண்மையாக இல்லைன்னு மட்டும் அவகிட்ட நீ கேளு அப்படின்னோடனே அது புருஷனும் இதுவும் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க. அது எனக்கு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் இருக்காது, மக்கள்லாம் அது மாதிரி பண்ணுறாங்கலாம் கிடையாது. அவர் சொல்லியிருப்பார், இது மாதிரின்ட்டு சொல்லியிருப்பார். அது வேணால்